வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கு உண்டான லெவல்ஸ் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேட் வந்து நிஃப்டிக்கு இருக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் இன்றைக்கி விழுந்திருக்கு. நம்ம இந்த விஷயத்தை ப்ரீவியஸ் வீடியோவிலையே சொல்லியிருந்தோம். எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு வந்து 22,150 வந்தியும் போகும்போது நம்ம இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். மார்க்கெட் எப்போ வேணாலும் ஒரு ட்ரேனிங், அதாவது கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி ஒரே அடியாக 300 பாயிண்ட் கீழே போட்டாங்க. இதனால் எந்த வாய்ப்பையும் நம்ம யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் நம்ம இன்னும் இருக்குது, நமக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முறை விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சிக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த லெவல் 41,448 வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா என்ன இது உங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்விங் லோவை கீழே கடந்து வருது, ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. நம்ம வந்து டெக்னிக்கல் வீடியோ போட்டிருப்போம், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ, அதை பாருங்கள். அது வந்து கேரக்டர் சேஞ்சை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்டு இது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, டெக்னிக்கலாக வந்து ஒரு பேரி சிக்னலை கொடுக்குதுன்னு அர்த்தமாகிடுது. ஸோ இது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் எவ்வளோ நடக்கும், உங்களுக்கு இனிஷியலான டார்கெட்டு இங்கே இருக்கும், அது 21,000 ரேஞ்சாக இருக்கும். ஸோ அன்டில் க்ளோஸ் பிலோ 21,440 வரையிலையும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து என்னவா சொல்லணும், கன்சிடர் அஸ் புல்லிஷ் ஒன்லி, சரிங்களா? அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மாத்திரம்தான் நம்ம வந்து பேரிஷ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் அர்ஜென்ட் பட வேணாம், இந்த லெவல்லேருந்து திரும்பவும் கூட மேலே போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது நமக்கு. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் வந்து பேரிஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோடைய கரெக்ஷனை 1/1 நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் டார்கெட் வந்து 21,000, அடுத்த டார்கெட் வந்து 20,780, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம். 20,222 வரையும் இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம தொடர்ந்து சொல்லியிருப்போம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம், மார்க்கெட் ஒவ்வொரு லெவலாக எங்கேருந்து கடந்து மேலே வந்தது, எங்கேருந்து கிடப்போம் எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். ஓகே, நிஃப்டியோட அனலைஸை நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம். நம்ம முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டியது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு, அது வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து இமீடியட் சப்போர்ட்டாக நமக்கு எந்த ஏரியாவாக இருக்கும்னா 21,500, அதை வந்து ரவுண்டட் ஃபிகராக சொல்கிறேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 21,440 அப்படிங்கிற ஏரியா தான் சப்போர்ட்டு. அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இமீடியட் ரெசிஸ்டண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,500 எல்லாமே ஒவ்வொரு 100 பாயிண்ட்டும் அது மாதிரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை வந்து பேரிஷ் சிக்னல் அப்படிங்கிறத வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடாது, கீழே விழுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விழுந்துன்னா உங்களுக்கு இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட் என்னவாக இருக்கும் உங்களுக்கு 600, 700, இது எல்லாமே அடுத்தடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படி ஒரு ஹியூஜாக கேப் டவுன் போட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நல்லா பாருங்கள், தெரியும். காலையில் மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆச்சு, மேலே 200 பாயிண்ட் ஓப்பன்லேருந்து மேலே ஓடி இருக்கிறத பார்க்க முடியும். நோட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், 21,650 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு, 200 பாயிண்ட் இமீடியட்டாக வித்தின் 5 மினிட்ஸில் மேலே போயிடுச்சு, 21,850 வரைக்கும் மேலே போச்சு. மேலே போயிட்டு அதாவது புட் ஆப்ஷன் யாரெல்லாம் வந்து அவசரப்பட்டு வாங்குகிறாங்களோ எல்லாருடைய ஸ்டாப் லாஸையும் அடிச்சுது. காலையிலேயே கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு எல்லோரும் பயப்பட்டுருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் திரும்ப அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் மார்க்கெட் காலி பண்ணிடுச்சு. ஓகே, ஹோல்டு பண்ணவங்க எல்லாருக்குமே பிரச்சனையாக இருந்திருக்கும். ஹோல்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கேப் டவுன் கேப் அப் விடுறது தான், எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தெளிவாக சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எல்லாமே நிஃப்டிக்கு சொல்லியாச்சு, பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி தான் வெரி ஒஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அது சுத்தமாகவே போகல, அதாவது இந்த லெவலுக்கு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 48,650 லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் தான் புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து முட்டிட்டு என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, அப்படியே பல்ட்டி கீழே அடிச்சிச்சு, ஒரே நாளில் எவ்வளோ தூரம் பண்ணுது, அபவுட் 2,000 பாயிண்ட் ஃபால்
கேப் டவுனில் விழுந்து கீழே வந்து விழுந்துச்சு. இப்போ இது அடுத்த லெவலாக என்ன சொல்லிச்சு, நம்ம 47,000 கீழே மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா அதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் 46,150 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது கீழே க்ளோஸ் வச்சிச்சு நீங்கள் மார்க்கெட்டை தெளிவாக பாருங்கள். 46,140 தான் நம்ம ஒரு லெவல் சொன்னோம். அது கீழே வந்து டேயில் நல்லா க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கும் உங்களுக்கு இன்பது, கீழே பார்த்தீங்கன்னா 45,400 வரையும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு போது சரிங்களா. ஸோ எப்போட்ட இன்னும் ஒரு 800 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த லெவலாக தான். ஸோ இந்த லெவலுக்கு மேலே, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, 46,200 இமீடியட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். 100, 200 ரெண்டு ஒன்று வச்சுக்கலாம், ஏன்னா நடுவில் இருக்குது. ஸோ 100-200 வச்சுக்கலாம், அது வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே வந்ததுனால உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 45,370 எக்ஸாக்டாக 45,400-500 கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் இப்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் கீழே தான் இருக்குது. அது வரையும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த லெவலுக்கு வரதுக்கு 45,400 இதோடைய அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கிளியராகவே ஒரு லோவர் லோ வந்து இன்டர்னல் லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. இதன் மூலமாக நம்மளுடைய அடுத்த சான்ஸ் இதுக்கு எவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது ஆக்சுவலாக 0.786 லெவல் வரையும் வரதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக என்ன இருக்கும், 45,400 44,600 இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு 45,400 கிடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலை பற்றி யோசனை பண்ண முடியும். மார்க்கெட்டில் நீ ஹியூஜாக ஒரு டவுன் வந்ததுக்கு ஏதோ ஒரு நியூஸ் காரணமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் அதை பற்றி டீப்பாக பார்க்கல, ஜஸ்ட் ஏதோ HDFCன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியல, நான் பார்க்க முடியல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின் நிஃப்டி மாத்திரம்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் பார்த்துடலாம், பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, நிஃப்டியும் பார்த்தாச்சு, ஃபின் நிஃப்டி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா சேம் அஸ் பேங்க் நிஃப்டி போல இருக்கிறத பார்க்க முடியும் சரிங்களா. நல்ல ஒரு இன்டர்னல்ஸ் லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா. இது இன்டர்னல்ஸ் லோவர் லோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வீடியோ நம்ம ஒன்று போட்டிருப்போம். மார்க்கெட்டில் எப்படி வந்து லோவர் லோ ஹையர் ஹை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அனலைஸ் இருக்கும். அதில் வந்து மார்க்கெட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு அனலைஸ் வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதை வந்து பார்க்குறதுக்கு வீடியோ பிளேலிஸ்டில் டெக்னிக்கல் வீடியோஸ்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கி கீழே விழுந்திருக்கிறத பார்க்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு ஃபிபொனாச்சி ஒன்று போட்டிருந்தோம், அதை வந்து அழிச்சு வச்சுருப்போம். இப்போதைக்கு அதையும் கூட இப்போ போட்டுக்கலாம், ஃபிபொனாச்சியும் போடலாம். நம்ம வந்து சாதாரணமாகவும் கூட அனலைஸ் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபிபொனாச்சிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, ஒரு மூமெண்ட்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த தப்பு கிடையாது, யார் யூஸ் பண்ணாலும் அதே தான். வீக்லியில் மாற்றி கூட நம்ம வரைஞ்சிக்கிட்டு வரலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தோம்னா தெரியும் நமக்கு 20,574 அப்படிங்கிற லெவலு கீழே ஒரே நாளில் எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரே நாளில் ஒரு ஹியூஜ் ஃபால் விழுந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஹியூஜ் ஃபால்னு சொல்கிறத விட கேப் டவுன் விழுந்து அதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் விழுந்திருக்கு சரி. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து 0.382 லெவலுக்கு கீழே வந்து வந்து க்ளோஸும் வச்சிருச்சு இன்றைக்கி டேயில். ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டு டார்கெட்டை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20,250 அப்படிங்கிறது தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை டவுன் வந்தால் நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி மூவ் வந்து 20,250 இருக்கும்.
ஸோ அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொன்னதுக்கப்புறம் அது கீழே க்ளோஸ் ஆனால் தான் அடுத்த லெவல் சொல்ல முடியும். ஸோ இப்போ எவ்வளோ வந்திருக்கோம் உங்களுக்கு 20,486 வந்துட்டு க்ளோஸு 528, அதாவது 500 மேலே திரும்ப போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஈவன் தோ 0.382 லெவலில் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு, அது 574. ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுனால இதோடைய நெக்ஸ்ட்டு ஃபால் எவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா 20,250 வரையும் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஹையர் மூவ், அதாவது இமிடியேட்டு ரெசிஸ்டண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 20,500, 600, 700, அதாவது 500 சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கெட்டு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும், உங்களுக்கு 600, 700 அப்படிங்கிற ஏரியாவாக இருக்கும். லோவர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 20,575 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கணும், ஆனால் அது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா 20,250 தான் இருக்குது. ஓகே, ஸோ இமிடியேட்டாக இந்த ஃபால் விழுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது கீழே வந்து மேலே ஒரு ரீட்டேஸ்மெண்ட் எடுத்துட்டு கூட கீழே வரலாம். அது நம்மளுடைய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,250 நம்மளுடைய டார்கெட். இது தான் அந்த டார்கெட்டுக்கு வரும். பட் நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணோம்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கவங்களையும் நம்ம லாஸ் பண்ணுறோம், அப் ட்ரெண்டில் இருக்கவங்கள கால் ஆப்ஷன் இருக்கவங்கள அதில் லாஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ புரியாத ட்ரேட் பண்ணாலே என்ன உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகே, இப்போ நம்மளுடைய வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.